9/10/2020 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன் சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிய சம்பாஷணையை கொண்டிருங்கள். ஞானக்கடலை கடைவதற்கு அதிகாலை மிக சிறந்த நேரமாகும். கேள்வி: பக்தர்கள் கடவுளை சர்வசக்திவான் என அழைப்பதற்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அவரை அந்த பெயரால் அழைப்பதற்கும் இடையிலான வேறுபாடு என்ன? பதில்: கடவுளால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றும் அனைத்தும் அவரது கைகளிலே தங்கியுள்ளது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் பாபா கூறியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளேன். நாடகமே சர்வசக்திவானாகும். அனைவருக்கும் சர்க்கதி அருள்கின்ற சக்தி தந்தையிடம் இருப்பதால் அவர் சர்வசக்திவன் என அழைக்கப்படுகின்றார். எவருமே உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாத அத்தகையதோர் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கின்றார். ஓம் சாந்தி. அவரு கூறியவர் யார்? பாபா ஓம் சாந்தி அவரு கூறியவர் யார்? தாதா குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அதிமேலானவரின் புகழின் மகத்துவத்தை இனங்கண்டு கொண்டுள்ளீர்கள். அவர்கள் கூறுகின்றனர், கடவுள் சர்வசக்திவான் என்பதால் அவரால் என்னதான் செய்ய முடியாது. பக்தி மார்க்கத்தில் சர்வசக்திவன் என்ற வார்த்தைக்கு மக்கள் மிக நல்ல அர்த்தத்தை கொடுத்துள்ளனர். தந்தை கூறுகின்றார், அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்ப நிகழ்கின்றது. நான் எதையும் செய்வதில்லை. நானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளேன். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் சர்வசக்திவன் ஆகின்றீர்கள். தூய்மையாக இருப்பதால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகின்றீர்கள். தந்தையே சர்வசக்திவன் ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிக்க வேண்டும். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் நீங்கள் சர்வசக்திவான்களாகிய உலகை ஆட்சி செய்வீர்கள். உங்களிடம் சக்தி இல்லாவிட்டால் எவ்வாறு நீங்கள் ஆட்சி செய்வீர்கள்? நீங்கள் யோகம் செய்வதன் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். இதனாலேயே பாரதத்தின் பிரதான யோகம் நினைவு கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் வரிசைக்கிரமமான நினைவை கொண்டிருந்து அதற்கேற்ப சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களால் உலக ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்களிடமிருந்து அதை அபகரிக்கக்கூடிய பலம் எவரிடம் இல்லை. அனைவரும் அதிமேலான தந்தையை புகழ்கின்றனர். எனினும் எவரும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு நாடகம் என்பதை ஒரு மனிதரேனும் அறிய மாட்டார். இது ஒரு நாடகம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலான அனைத்தையும் அவர்கள் நினைவு செய்வார்கள். இல்லாவிடில் அதை ஒரு நாடகம் என அழைப்பது பிழையாகிவிடும். இது ஒரு நாடகம் என்றும் நாங்கள் எங்கள் பாகங்களை நடிக்க வந்துள்ளோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் நாடகத்தின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிந்திருக்க வேண்டும். தாங்கள் மேலிருந்து வருவதாகவும் இதனாலேயே ஜனத்தொகை அதிகரிக்கின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சத்தியயுகத்தில் வெகு சில மனிதர்களே இருந்தனர். இந்த ஆத்மாக்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தனர்? இந்நாடகம் அனாதியாகவே நிச்சயிக்கப்பட்டதும் அழிவற்றதும் என்பதுடன் அது ஆரம்பம் முதல் இறுதி வரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்பதை எவருமே புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு திரைப்படத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பார்த்துவிட்டு பின்னர் மீண்டும் அதை பார்க்கும்போது அது இரண்டாவது தடவையாகவும் நிச்சயமாக அதே போன்று மீண்டும் நிகழும். அதில் சிறிதளவேனும் வேறுபாடு இருக்க முடியாது. தந்தை எவ்வாறு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என பாருங்கள். தந்தை மிக இனிமையானவர். பாபா நீங்கள் மிக இனிமையானவர். பாபா நாங்கள் இப்பொழுது எங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்கின்றோம். ஆத்மாக்கள் தூய்மையாகும் போது அவர்கள் அங்கு பாலையும் தூய்மையும் பெறுவார்கள். அவர்கள் சத்தியுகத்தில் பாலையும் தூய்மையாக பெறுவார்கள் என்பதை நாங்கள் இப்போது அறிவோம். அந்த மேன்மையான தாய்மார்கள் மிக இனிமையானவர்கள். அவர்கள் சரியான நேரத்திற்கு தங்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். அவருடைய குழந்தைகள் அதற்காக அழ வேண்டியதில்லை. நீங்கள் இவ்வாறாக ஞானக்கடலை கடைய வேண்டும். அதிகாலையில் பாபாவுடன் பேசும்போது நீங்கள் அதிகளவில் களிப்படைவீர்கள். பாபா நீங்கள் மேலான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான நல்ல வழிகளை எங்களுக்கு காட்டுகின்றீர்கள். பின்னர் நாங்கள் மேன்மையான தாய்மாரின் படிக்கு செல்வோம். அந்த புதிய உலகிற்கு எண்ணற்ற தடவைகள் சென்றவர்கள் நாங்களே. எங்களின் சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. இந்த சந்தோஷ புரசாக்கில் கூறப்படுகின்றது, நீங்கள் அதீந்திரிய சுகத்தை பற்றி அறிய விரும்பினால் கோபக் கோபியரை கேளுங்கள்.
நாங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டோம். அவர் எங்களை சொர்க்கத்தின் மேலான அதிபதியில் ஆக்குகின்றார். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் எங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றோம். நாங்கள் தோல்வியை அனுபவித்து பின்னர் வெற்றி பெறுகின்றோம். இப்பொழுது நாங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ராவணனை வெற்றி கொள்ள வேண்டும். பின்னர் நாங்கள் தூய்மையாகவும் அங்கு யுத்தம் அல்லது வேதனை பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை. அங்கு எவ்வித செலவுகளும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவியாக நாங்கள் ஏராளமாக செலவழித்தோம். நாங்கள் அதிகாலையில் தடுமாறி தெரிந்து பல குருமாரையும் ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் அரை கல்பத்திற்கு எந்த குருமாரையும் ஏற்க மாட்டோம். நாங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று பின்னர் சந்தோஷ தாமத்திற்கு செல்வோம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கான பயணிகள். இப்பொழுது நீங்கள் துன்ப தாமத்திலிருந்து சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும். எங்கள் அற்புதமான பாபா அவர் எவ்வாறு எங்களுக்கு கற்பிக்கின்றார் என பாருங்கள். எங்கள் ஞாபகார்த்தங்கள் இங்கே இருப்பது பெரியதொரு அற்புதமாகும். தில்வாலா ஆலயத்திற்கு எல்லையற்ற புகழ் உள்ளது. நாங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றோம். எனவே இதன் ஞாபகார்த்தம் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். இது எங்கள் அதே போன்று ஞாபகார்த்தமாகும். பாபாவும் மாமாவும் குழந்தைகளும் அங்கு அமர்ந்திருக்கின்றனர். தரையில் அவர்கள் யோக பயிற்சி செய்வது போன்று அவர்களுக்கு மேலே சொர்க்க ராஜ்யமும் காட்டப்படுகின்றது. விருட்ச படத்தில் இந்த ஞானம் மிக தெளிவாக உள்ளது. எவர் பாபா காட்சிகளை அருளி படங்களை செய்வித்தார் என பாருங்கள். பாபா காட்சிகளை அருளி திருத்தங்களையும் செய்தார். அது அத்தகையது ஒரு அற்புதமே. இந்த ஞானம் முழுவதும் புதியதாகும். எவருமே இந்த ஞானத்தை அறிய மாட்டார்கள். தந்தை மாத்திரமே. அமர்ந்திருந்து எவ்வாறு மனிதர்கள் தொடர்ந்தும் தமோ பிரதான ஆகின்றார்கள் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். உலகில் மனிதர்களின் ஜனத்தொகை தொடர்ந்து அதிகரிக்கின்றது. பக்தி முன்னேறுகையில் அதுவும் தொடர்ந்து தமோ பிரதான ஆகின்றது. நீங்கள் இப்பொழுது இங்கே சதுவ பிரதான ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். மண்மனபவ என்ற பதமும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுள் யார் என்பதை அவர்கள் அறியாத உள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலையில் இருந்து மக்களுக்கு எவ்வாறு கடவுளின் அறிமுகத்தை கொடுப்பது என்பதை இட்டு ஞானக்கடலை கடையுங்கள். பக்தி இல்லும் மக்கள் அதிகாலையில் இருந்து தங்கள் மாடங்களில் அமர்ந்திருந்தவாறு வழிபாடு செய்கின்றனர். இதுவும் ஞானக்கடலை கடைவதாகும் இல்லையா? இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் மூன்றாவது ஞானக்கண்ணை பெறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு மூன்றாவது கண்ணின் கதையை கூறுகின்றார். மூன்றாவது கண்ணின் கதை அமரத்துவ கதை, சத்யநாராயணன் ஆகின்ற கதை ஆகியவை மிகவும் பிரபல்யமானவை. ஒரே ஒரு தந்தை அவற்றை கூறுகின்றார். பின்னர் அவை பக்தி மார்க்கத்தில் தொடர்ந்தும் கூறப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் மூலம் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். இதனாலே தேவர்கள் பல்கோடீஸ்வரர்கள் எனப்படுகின்றனர். தேவர்கள் பெரும் செல்வந்தர்களான பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றனர். கலியுகத்தை பார்த்துவிட்டு பின்னர் சத்தியுகத்தை பாருங்கள். பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. முழு உலகம் சுத்தமாக்கப்படுவதற்கு காலம் எடுக்கும். உலகம் எல்லையற்றது. பாரதமே என்றுமே மறந்துவிடாத அழிவற்ற தேசமாகும். அரை கல்பத்திற்கே தேசம் மாத்திரமே இங்கு இருக்கும். பின்னரையான தேசங்கள் அனைத்தும் வரிசைக்கிரமமாக தோன்றும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவர்களுக்கு கூறுங்கள், உலக வரலாறும் புவியியலும் எவ்வாறு மீண்டும் இடம்பெறுகின்றது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரதான ரிஷிகளும் முனிவர்களுக்கும் அதிக மரியாதை வழங்கப்படுகின்றது. எனினும் அவர்களும் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிய மாட்டார்கள். அவர்கள் கர்த்தயோகிகள் எவ்வாறாயினும் அவர்கள் தூய்மை சக்தியை கொண்டிருப்பதால் அதன் மூலம் அவர்கள் பாரதத்திற்கு ஆதாரமாக உள்ளனர். இல்லாவிடில் பாரதம் என்னவாகி இருக்கும் என உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. ஒரு கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்கும் போது அது அழகாக தோன்றுகின்றது. பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது. அதே பாரதம் இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. அங்கு உங்கள் சந்தோஷம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கின்றது. அங்கு நீங்கள் ஏராளமான செல்வத்தை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மாத்திரமே பாரதத்தில் வாழ்ந்தீர்கள். இது உங்கள் ராஜ்யமாக இருந்தது. இது நேற்றைய விஷயமாகும். பின்னர் ஏனைய சமயங்கள் அனைத்தும் வந்தன. அவர்கள் வந்து உங்களை உலகை சிறிது சீர்திருத்தி அவர்களின் பெயர்கள் போற்றப்பட்டன. இப்பொழுது அவர்களும் தமோ பிரதான ஆகிவிட்டனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும்.
நீங்கள் இவை அனைத்தையும் புதியவர்களுக்கு கூறக்கூடாது. முதலில் அவர்களை தந்தை நினைங்கண்டு கொள்ளுமாறு செய்யுங்கள். உங்களுக்கு தந்தையின் பெயர், ரூபம், இடம், காலம் என்பவற்றை தெரியுமா? அதிமேலான தந்தையின் பாகம் மிகவும் பிரபலியமானது. அந்த தந்தையே எங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எனது உதவியாளர்கள். நீங்கள் தூய்மையாகின்றீர்கள் எனில் தூய உலகம் நிச்சயமாக உங்களுக்காக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பழைய உலகம் இப்பொழுது மாற்றமடைந்து பின்னர் சூரிய சந்திர வம்சங்களின் ராஜ்யம் இருக்கும் என நீங்கள் எழுதலாம். அதன் பின்னர் ராவண ராஜ்யம் தொடரும். படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது மிக இனிமையாக இருக்கும். காலம், திகதி போன்ற அனைத்தும் அவற்றில் எழுதப்பட்டுள்ளன. பாரதத்தின் பிரதான ராஜ்யோகம் என்றால் நினைவு ஆகும். நினைவின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நிச்சயமாக மாயையின் புயல்கள் இருக்கவே செய்யும். அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் பேசுவது மிக நல்ல. பக்தி ஞானம் இரண்டிற்கும் இது மிக சிறந்த நேரமாகும். நீங்கள் மிக இனிய சம்பாஷணையை கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மேன்மையான உலகிற்கு செல்ல உள்ளோம். தாங்கள் இப்பொழுது சரீரத்தை நீக்கிவிட்டு ஒரு கருப்பையினுள் செல்லப் போகின்றோம் என்பது முதியவர்களின் இதயத்தில் புகுகின்றது. பாபா அவர்களை மிகவும் போதையுடையவர் செய்கின்றார். அமர்ந்திருந்து இவ்வாறு பேசுங்கள். நீங்கள் அதிக அளவில் சேமித்துக் கொள்வீர்கள். சிவபாபா எங்களை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். நாங்களே முதலில் வருபவர்கள். நாங்கள் சகல பாகங்களையும் நடிக்கின்ற சகலகல வல்லுநர்கள். தந்தை கூறுகின்றார், அழுக்கான ஆடையை துறவுங்கள். உங்கள் சொந்த சரீரம் உட்பட முழு உலகையும் மறந்து விடுங்கள். இது எல்லையற்ற துறவாகும். அங்கு உங்களுக்கு வயதாகும் போது எவ்வாறு நீங்கள் மீண்டும் ஒரு குழந்தையாக போகின்றீர்கள் ஒரு காட்சி கிடைக்கும். அங்கு அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. குழந்தை பருவம் அனைத்திலும் சிறந்ததாகும். அதிகாலையில் அமர்ந்திருந்து இவ்விதமாக ஞான கடலை கடையுங்கள். கருத்துக்கள் தோன்றும் போதே நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை உணர்வீர்கள். 1 முதல் 1.5 மணி வரை சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு பயிற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் சந்தோஷம் அதிகரித்து நீங்கள் களிப்படைவீர்கள். நீங்கள் நடந்தும் உலாவி திரியும் பொழுது பாபாவை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு அதிக நேரம் இருக்கின்றது. தடைகள் வரும் என்பதில் சந்தேகமில்லை. வியாபாரம் செய்யும் போது மக்கள் ஒருபோதும் தூங்க மாட்டார்கள். சோம்பேறிகளை தூங்குவார்கள் என்றவரை தொடர்ந்து சோபாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உணவு தயாரிக்கும் போது சோபாவை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நான் சோபாவிற்காக இதை செய்கிறேன். அதை கூடிய சுத்தத்துடன் உணவு தயாரிக்கப்பட வேண்டும். அது எவ்வித சிக்கல்களையும் உருவாக்கக்கூடாது. பாபாவும் பிரபாபாபா நினைவில் நினைத்திருக்கின்றார். அச்சா, அதாவது பாபாங்கிறது பிரம்மா பாபா, சோபாபா நினைவில் நினைத்திருக்கின்றார். இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாரம்சம்: அதிகாலையில் இருந்து பாபாவுடன் இனிய சம்பாஷணையை கொண்டிருங்கள். தினமும் சந்தோஷ போஷாக்கை கொண்டிருப்பதன் மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். சத்தியயுக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில் தந்தையின் முழுமையான உதவியாளர் ஆகுவதற்கு தூய்மையாகுங்கள். நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிந்து விடுங்கள். பாவங்களை அழித்து விடுங்கள். மிகவும் சுத்தமாக உணவை தயாரிங்கள். ஆசீர்வாதம்: உங்கள் ஆதி ஸ்திதியினால் பாதகமான சூழ்நிலையை வெற்றி கொண்டு சங்கமயுகத்தின் வெற்றி ரத்தனம் ஆகுவீர்களாக. ஆதி ஸ்திதியை ஏற்பதே பாதகமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதற்கான வழியாகும். அந்த சரீரம் கூட உங்களுடையது அல்ல, அது நீங்களும் அல்ல. உங்கள் ஆதி ஸ்திதி அல்லது ஆதி தர்மம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவுகின்றது. சடப்பொருளின் எந்த சமயமும், அதாவது எந்த வெளி சமயமோ அல்லது சரீர உணர்வோ ஏதோ ஒரு வகையான துன்பத்தை உங்களை அனுபவம் செய்ய செய்கின்றது. தமது ஆதி ஸ்திதியை சதா பேணுபவர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். துன்ப அலைகள் எதுவும் அவர்களிடம் வரமாட்டாது. அவர்கள் சங்கமயுக வெற்றி சுரூபம் ஆகின்றார்கள். ஸ்லோகம்:
மாற்றத்தின் சக்தியினால் வீணான எண்ணங்களின் ஓட்ட வேகத்தை முடித்துவிட வேண்டும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் பெருமதியான வாசகங்கள். இந்த அழியாத இறைஞானத்தை பெறுவதற்கு நீங்கள் எந்த மொழியையும் கற்க வேண்டியதில்லை. எங்களுடைய இறைஞானம் மிகவும் லகுவானது, மிக எளிமையானதுமாகும். அதனூடாக உங்களால் பிறவி பிறவிக்காக ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். இந்த ஞானம் மிக லகுவானதாகும். எவராலுமே ஒரு மகாத்மா முதல் அகலியா கல்லாக்கப்பட்டவர் இராமாயணத்தில் நினைவு கூறப்படுகின்றார் போன்றவர் வரை எந்த சமயத்தை சேர்ந்த சிறுவர் முதல் வயோதிகர் வரையில் அதனை பெற முடியும். பாருங்கள், இது மிக லகுவாக இருந்த போதிலும் உலக மக்களின் ஞானத்தை மிக கடினமானது என கருதுகிறார்கள்தாம். பல வேதங்களையும் சமயங்களையும் உபநிடதங்கள் போன்றவற்றை கற்கும் போதே சிறந்த கல்விமான்கள் ஆகலாம் என சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இவற்றை கற்பதற்கு அவர்கள் ஒரு மொழியை கற்க வேண்டும். அவர்கள் அதிக அளவு கர்த்த யோகம் செய்வதாலே ஏதோ ஒன்றை அடைய முடியும். ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் இந்த ஞானம் மிகவும் எளிமையானதும் லகுவானதும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார். எந்த சரீர பலவந்தமோ, ஓதுதலோ, தவம் செய்தலோ, மகத்துவமான சமயங்களின் பண்டிதராகியவோ சமஸ்கிருத மொழியை கற்க வேண்டும் என்பதோ கிடையாது. இங்கே பரம தந்தையுடன் ஆத்மாக்கள் இயல்பாகவே யோகம் செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை ஒருவரால் கிரகிக்க முடியாதிருந்தாலும் யோகம் செய்தாலுமே ஒருவர் அதிகளவு நன்மை பெற்றுக்கொள்வார். இதனூடாக முதலில் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். இரண்டாவதாக உங்கள் கர்ம பந்தனங்கள் எரிக்கப்படுகின்றது. நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகிறோம். கர்ம பந்தனங்கள் எரிக்கப்படுகிறது. நீங்கள் கர்மாதித்தி ஆகின்றீர்கள். சர்வசக்திவான் கடவுளை நினைவு செய்வதால் அதிக அளவு சக்தி கீற்றப்படுகின்றது. பிரம்மாவின் பௌதிக சரீரத்தினூடாக அவர் எங்களுக்கு யோகம் கற்பித்தாலும் பரமாத்மாவான சிவனின் அந்த வடிவமான ஒளியை நாங்கள் நேரடியாக நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவுடாகவே ஆத்மாக்களில் உள்ள அழுக்கானது அகற்றப்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.